பைபிள் சொல்லுது கர்த்தருக்குள்ளே அடைந்தவர்களுடைய சரீரங்கள் ஏரிச்சு சாம்பலானா என்ன புதைச்சி போனா என்ன ஆண்டவர் உயிரோடு எழுப்பி தசுரோ அணிக்கியர் புத்தகத்தில் சொல்லியிருக்குது அவங்கள ஆண்டவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்வார் ஆண்டவர் வேறு எந்த ஒரு சிருஷ்டியையும் படைக்காத ஒரு விதத்தில் இங்கே படைச்சிருக்கார் என்னவா தமது சாயலின் படியும் தமது ரூபத்தின் படியும் இந்த சாயல் ரூபம்னா என்னன்னு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன் அது எங்களுடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக அமைய போகுது கண்ணாடி பேசும் தெரியுமா கண்ணாடி பேசும் ஆனால் அதனுடைய மொழி மௌன மொழி அதனுடைய சப்தம் பயங்கரமாக கேட்கும் ஆண்டவர் மனுஷன் முன்னால நின்று தன்னை பார்க்கும்போது இப்படியெல்லாம் ஒன்றுமே அவர் காண மாட்டார் ஏன்னா அவருக்குள்ள எந்த விதமான குறையும் இல்லை அந்த கண்ணாடினுடைய மௌன துதி மௌன புகழ் உங்களுக்கு கேட்குமா இல்லையா நீங்க போய் நிற்கும் போது சரி அழகான ஷர்ட் அழகான ட்ரௌசர் நீ அழகா முகம் எல்லாம் கழுவிருக்க கணக்காக ஷேவ் பண்ணியிருக்கிற கணக்காக மீசாயலாம் ட்ரீம் பண்ணியிருக்க நிறையா கணக்காக சீவிருக்க இப்படி கண்ணாடி பேசுகிறது உங்களுக்கு கேட்குதா இல்லையா அந்த மௌன மொழி கேட்குதா இல்லையா சொல்லுங்கள் கேட்குதா இல்லையா ரொம்ப சிம்பிள் சில நேரம் எங்களுக்கு இந்த சிம்பிளான விஷயம் விளங்காது நம்ம சாயல் ரூபம்னு போட்டு குழப்பிக்கிற அது எப்படி சாயல இழந்தாங்க எப்படின்னு தடுமாறிக்கிட்டு தடைமாறிகிட்டுப்போம் சிலங்கிறனுடைய அர்த்தம் இதுதான் ரட்சிக்கப்பட்ட நொடியிலிருந்து நாம் அவருக்கு ஒரு துதி ஆகிட்டோம் நாம் அந்த துதியை செலுத்துறோமோ இல்லையோ துதி செலுத்தணும் அது வேற நாம் துதிக்கிறோமோ இல்லையோ சும்மாவே நாம அவருக்கு ஒரு துதி ஆகிட்டோம் ஏதோ ரட்சிக்கப்பட்டோம் பல்ல கடைசிக்கிட்டே ஒரு மாதிரி வண்டியை ஓட்டிட்டோம்னு சொன்னால் அப்படியே கடைசியில் போய் நித்திய ஜீவனுக்குள்ளே போக கிடச்சா போதும் சாமி இல்லை அதை விட உங்களுக்கே புரியாத ஒரு பெரிய ஒரு ஊழியம் நீங்கள் ஆண்டவருக்கு செஞ்சு கொண்டிருக்கிறீங்க அது என்ன ஊழியம் தெரியுமா துதி ஊழியம் அவருக்கு அவரையே காட்டிக்கிட்டு இருக்கிறீங்க நீங்கள் நீங்கள் சுத்திகரிக்கப்பட்ட கழுவப்பட்ட சரியான பக்கத்துக்கு திருப்பப்பட்ட ஒரு கண்ணாடியாக இருக்கிறீங்க அவன் இப்போ இதுதான் சாயல் சிலம் ரூபம் இருக்குது அது என்னது டெமுட் டெமுட் டேனா மூணு அட்டனா டெமுட்னா என்ன தெரியுமா இப்போ என்னுடைய ஒரு புகைப்படம் இருக்குதுன்னு வைங்களே அதுதான் டெமுட் ஆண்ட ஒரு மனுஷனை எப்படி படைத்தார் தன்னைத்தான் பார்த்து கொள்ளக்கூடிய கண்ணாடியாக மாத்திரமல்ல யார் அவனை பார்த்தாலும் ஆண்டவரை தெரியக்கூடிய விதத்தில் இன்னைக்கு உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு இயேசுவை நேரடியாக பார்த்துக்கிற முடியாது ஆகவே அவங்க இயேசுவை காண போகிறது உங்கள் மூலமாக அப்போ பிசாசு உங்களை பார்க்கும்போது அரண்டு போவான் உங்களை பார்க்கும்போது பிசாசுக்கு தெரியுது யாரு இயேசு இது பழுதாகனா கிழிச்சி வீசிட்டு வேற போட்டோவை எடுக்கலாம் இந்த பேப்பராகிய நாம் புகைப்படமாகிய நாம ஆண்டவருக்கு நன்றியுடவங்களாக இருக்கணும் இயேசுவை காண்பிக்கிறதுக்கு ஆண்டவர் எங்களை பயன்படுத்திட்டாரேன்னு சொல்லி இதுதான் ரட்சிக்கப்பட்டவர்கள் மற்றையும் அஞ்சு பதினாலில் இயேசு அழகான ஒரு கதவுன்னு சொல்கிறார் நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள் இயேசு யோவான் பதினாலில் சொல்கிறாரு நானே உலகத்தின் ஒளியாயிருக்கேன் இப்போ மற்றையில சொல்கிறாரு நீங்கள் பூமிக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள் யோவானில் சொல்கிறாரு நான் தான் ஒளியாயிருக்கேன் இப்போ பிரச்சனை என்ன தெரியுமா அவர் ஒளியா நீங்கள் ஒளியா இது பழுதாகுனா கிழிச்சி வீசிட்டு வேற போட்டோ எடுக்கலாம் இந்த பேப்பராகிய நாம் புகைப்படமாகிய நாம ஆண்டவருக்கு நன்றியுடவங்களாக இருக்கணும் இயேசுவை காண்பிக்கிறதுக்கு ஆண்டவர் எங்களை என்று சொல்லி இதுதான் ரசிக்கப்பட்டவர்கள் மற்றையும் அஞ்சு பதினாலில் இயேசு அழகான ஒரு கதைன்னு சொல்கிறார் நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள் இயேசு யோவான் பதினாலில் சொல்கிறாரு நானே உலகத்தின் ஒளியாக இருக்கு இப்போ மத்தேயில் சொல்கிறாரு நீங்கள் பூமிக்கு வெளிச்சமாக இருக்கிறேன் யோகானில் சொல்கிறாரு நான் தான் ஒளியாக இருக்கிறேன் இப்போ பிரச்சனை என்ன தெரியுமா அவர் ஒளியாக நீங்க ஒளியா கிறிஸ்தவனுடைய சாட்சிங்கிறது அதுதான் உலகத்துக்கு நீதியின் சூரியனாகிய இயேசுவை பார்க்க முடியலை ஏன்னா உலகம் பாவம் அந்தகாரத்துக்குள்ளே இருக்குது நாங்கள் ரசிக்கப்பட்டிருப்பது சும்மா ஒரு மதத்துக்கு வந்தது அல்ல ஒரு பெரிய ஒரு விஷயம் நாங்கள் ரசிக்கப்பட்டிருப்பது சும்மா ஒரு மதத்துக்கு வந்தது அல்ல ஒரு பெரிய ஒரு விஷயம் சரிதானே ஆதியாகமத்துக்கு போய் மனுஷனுடைய சிருஷ்டிப்பில் இருந்தே நம்ம தொடங்குவோம் இன்றைக்கி சரியா சரி இப்போது விஞ்ஞானம் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லுது சில விஷயங்களை நமக்கு ஏற்றுக்கொள்ள முடியுது சில விஷயங்களை ஏற்றுக்கொள்ள கஷ்டமாக இருக்குது சார்ல்ஸ் டாவின் தொடங்கி வச்சாரு தானே பரிணாமவாதம் அந்த உபதேசத்தை இன்றைக்கி நிறைய ஜனங்கள் இருக்கிறாங்க கிறிஸ்தவர்கள் கூட சில பேர் அதை ஏற்றுக்கொள்கிறாங்க இப்போ இங்கே நாங்கள் பரிணாமவாதத்தை பற்றி பேச போகிறதில்லை எவல்யூஷன் இப்போ இப்படி ஒரு கேள்வி எழுமனால் கிறிஸ்தவர்களாக நீங்கள் எப்படி அதுக்கு முகம் கொடுக்க போகிறீங்க எப்படின்னா இப்போ ஒரு மிருகத்தை அடுப்பமே இப்போ சொல்கிறாங்க தானே குரங்குல வந்து மின் மனுஷன் வந்தான்னு சொல்லி அப்போ அந்த குரங்கில் இருக்கிற நிறைய விஷயங்கள் அம்சங்கள் மனுஷனுக்குள்ளே இருக்கிற அம்சங்களோட ஒத்து போகுது அப்போ அப்போ குரங்கை பார்த்தா அசலாக மனுஷ மாதிரியே தானே இருக்குது அப்படின்னு சொல்கிற அந்த பிரச்சனைக்கு நீங்கள் எப்படி பதில் கொடுப்பீங்க இப்போ இதுக்கு நான் பதில் கொடுக்குறதுக்கு நான் விஞ்ஞானத்தை இன்னும் கொஞ்சம் கூட தள்ளி ஒரு நிலைக்கு கொண்டு வந்து ஒரு பதில் சொல்ல பார்க்குறேன் நான் இப்போ வந்து குரங்கைத்தானே மனுஷன் கண்டுபிடிச்சி வச்சுருக்கா ம வந்து மனுஷன் வந்தான்னு இப்போ வந்து அமேசான் பக்கம் சரி ஆஃப்ரிக்கா பக்கம் சரி மனுஷன் இது வரைக்கும் போகாத ஒரு ஏரியாவிலேருந்து இன்னொரு மிருகத்தை கண்டுபிடிக்கிறானா அதுவும் அசல் மனுஷன் மாதிரியே இருக்குதான் சரியா இப்போ குரங்காவது கொஞ்சம் வித்தியாசம் ஆனால் இப்போ கண்டுபிடிக்கிற அந்த மிருகம் வந்து ஒரிஜினல் மனுஷன் மாதிரியே இருக்குதுன்னு வைங்களேன் இப்போ நீங்கள் என்னான்னு சொல்ல போகிறீங்க பைபிளில் இருந்து நீங்கள் எப்படி சொல்ல போகிறீங்க அதுக்கும் மனுஷனுக்கும் இடையில் வித்தியாசம் இருக்குது இப்போ விஞ்ஞானம் சொல்கிறது நிறையா ஒற்றுமைகள் இருக்குதுன்னு தானே அதனால தானே குரங்குலருந்து மனுஷன் வந்தாங்கிறான் அவங்க ஒற்றுமையாக தானே காட்டுறாங்க நாங்கள் ஒரு வேற்றுமையை காட்டணும் ஏ என்ன வேற்றுமையை காட்ட போகிறீங்க நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம் ஆமாம் சரி இப்போ இது உங்களுக்கு எங்கேருந்து தெரியும் அவங்க அம்மா சொல்லி கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு அவங்க அம்மா சொல்லி கொடுத்துருக்காங்க நமக்கு பெரியவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க விஞ்ஞானத்தால் உறுதி செய்யப்பட்டதா இல்லையே இல்லா நில்லா ஓடிவா நில்லாமல் ஓடிவான்னு சொல்லி கொடுத்துருந்தாலும் அஞ்சறிவு ஆறு அறிவுன்னாங்க விஞ்ஞானத்தில் அஞ்சறிவு ஆறறிவு நிரூபிக்கப்பட்டிருக்கா இல்லையே சிஸ்டர் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது இப்போ அவர் சொல்கிறாரு ஆண்டவர் வந்து மனுஷனை படைச்சு சுவாசத்தை ஊதினார் அவர் சரியான ட்ரக்குக்கு வந்துட்டார் ஆனால் அதை கொஞ்சம் நான் உங்களுக்கு இன்னும் கூடுதலாக விளக்கப்படுத்த போகிறேன் இப்போ சில பேர் சொல்லுவாங்க மனுஷனுக்கு மாத்திரம்தான் தான் பேசுகிற சக்தி இருக்குன்ட்டு சில மிருகங்களுக்கு படித்து கொடுத்தா அதுவும் பேசும் சிரிக்கிறது மனுஷனுக்கு மட்டும்தான் இருக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த நாங்கள் கண்டுபிடிக்கிற அந்த மிருகம் சிரிக்கிதுன்னு அப்பமே இப்போ என்ன செய்யுறது அதுவும் பேசுதுன்னு வைங்கள என்ன செய்யுறது மனுஷனுக்கு மட்டும் தெரிவு செய்கிற ஆற்றல் இருக்குதுதான் மிருகத்துக்கும் இருக்குது நான் சொன்னேன் நீங்கள் நாய்க்கு எலும்பு துண்டையும் இங்கிட்டு பருப்பு சோறையும் வச்சிங்கன்னா அது தெரிந்து கொள்ளும் எல் எலும்பு தான் சாப்பிடுவேன்ட்டு சரியா சரி விஷயத்துக்கு வர இவர் சொன்ன பதில் தான் அதை நான் உங்களுக்கு கூடுதலாக விளக்கப்படுத்துகிறேன் ஆதியாகவும் ரெண்டாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தில் இருக்குது பதில் எல்லா மிருகங்களையும் எல்லா பறவைகளையும் மீன்களையும் எல்லாத்தையும் ஆண்டவர் வார்த்தையினால உண்டாக்குனார் மனுஷனுடைய சரீரத்தை மாத்திரம் ஆண்டவர் கைகளால் உண்டாக்குனார் மண்ணினால் கையில் எடுத்து உண்டாக்குனார் புதி புதிதா உங்களுக்கு மனுஷனுக்கு மூணு அம்சங்கள் இருக்குது ஆவி ஆத்துமா சரீரம் அதுல முதல்ல உண்டாக்கப்பட்டது எது சரீரம் அப்ப அந்த சரீரம் தான் முதலாவது உண்டாக்கப்பட்டது எப்படி உண்டாக்குனார் ஆண்டவர் மண்ணில எடுத்து அதை உண்டாக்குனார் வாசிங்க பார்க்கலாம் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி இந்த இடத்துல ஆவி ஆத்மா சரீரம் ஒன்று இருக்குது ஆனால் எந்த ஆர்டர்ல இருக்கு தெரியுமா சரீரம் ஆவி ஆத்மா முதலாவது அன்றை எண்ணத்தை உண்டாக்குனார் சரீரத்தை மண்ணினால உண்டாக்குனார் ரெண்டாவது அவருடைய சுவாசத்தை அவனுக்குள்ள ஊதினார் அதுதான் ஆவி அப்போ அந்த ஆவி அந்த சரீரத்துக்குள்ள போன உடனே அவன் ஜீவ ஆத்மாவானான் அதுதான் ஆத்மா வேறு எந்த ஒரு உயிரினத்துக்கும் ஆவிங்கிற ஒரு பகுதி இல்லை ஏன்னா ஆண்டவர் ஊதவில்லை அப்போ ஆத்துமான நாம் நாம் சொல்கிறதுக்கு இன்னொரு தமிழ் சொல் தான் உயிர் ஆகவே மற்ற மிருகங்களுக்கு உயிர் இருக்குது ஆனால் ஆவி இருக்குதா இல்லை நிறைய தமிழாக்கள் குழப்பிக்கிட்டு இருக்காங்க மிருகங்களுக்கு ஆவி இருக்குது ஆத்துமா தான் இல்லைன்னு ஆஹா உயிர் இருக்குது உயிரினங்கள் ஆனால் தேவனுடைய அந்த ஆவி இல்லை அப்போ அந்த நான் சொன்னேன்னே அமேசானில் கண்டுபிடிக்கிறோன்னு ஒரு மிருகத்தை அசல் மனுஷன் மாதிரியே இருக்குதுன்ட்டு அந்த அசல் மனுஷன் மாதிரி அந்த மிருகம் இருந்தாலும் ஆண்டவர் வெறும் வார்த்தையால் தான் அதுகளில் உண்டு பண்ணார் எங்களை கைகளால் உருவாக்கினார் உருவாக்கிட்டு ஜீவ சுவாசத்தை ஊதினார் மனுஷனும் மற்ற எல்லா உயிரினங்களும் வித்தியாசமான உயிரினங்கள் சரிதானே இப்போ அது பாயிண்ட் வேணுங்க தான் அவங்களுக்கு எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுடைய ஆவியாக ஆத்துமாவா சரீரமாக கூடுதலாக பெறும் ஆ ஆத்துமாவா நான் அப்படி நம்பல நான் நினைக்கிறேன் மூணுமே பெறும்ட்டு ஒரே அளவு ஆண்டருடைய சர்வ சிருஷ்டிகளோடு ஒப்பிடும்போது ஒரே ஒரு விஷயத்தை மாத்திரம் அவர் தன்னுடைய கைகளால் உண்டாக்குனார்னா அந்த கைகளால் உண்டு பண்ண அந்த சிருஷ்டிப்பு மாத்திரம் மற்ற எல்லாத்தையும் விட முக்கியமானதா இருக்காதா இப்போ நாம பிடிக்காத ஏதாவது ஒரு சாப்பாடு ஒரு வீட்டில் இருக்குது அப்போ அதை போடும்போது ஐயோ வேணாம் அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க கொஞ்சம் எடுங்க நான் சமைச்சது அப்போ அவங்க சமைச்சனால நமக்கு பிடிக்குதோ இல்லையோ சாப்பிட்டு ஆகணும் ஏன்னா நான் சமைச்சது அப்போது ஆண்டவர் நினைப்பார் நான் வந்து எல்லாத்தையும் சும்மா வார்த்தையால் படைச்சிட்டேன் சொன்னோன்னு பட் பட் பட்னு வந்துச்சு ஆனால் அந்த சரீரத்தை மாத்திரம் மனுஷனுடைய சரீரத்தை மாத்திரம் கையால் ஒன்று பண்ணேன் ஆனால் அது முக்கியம் இல்லைங்கிறான் ஆண்டவருக்கு எப்படி அப்செட் ஆகும் உங்களுடைய சரீரம் முக்கியமாக இல்லையா முக்கியம் இது உங்களுக்கு தெரியுமா இல்லையான்னு தெரியாது எனக்கு ஆனால் பிசாசுக்கு தெரியும் ஏதாவது பிசாசுக்கு தெரியும் ஆண்டவர் துக்கப்படுத்துறதுக்கு ஒரு வழி என்ன தெரியுமா ஆண்டவருக்கு முக்கியம்னு நினைக்கிற அந்த சரீரத்தை நம்ம முக்கியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆக்குறது அப்போ நீங்கள் உங்களுடைய சரீரத்தை குறித்து திருப்தியாக இல்லாட்டி ஆண்டவர்கள் துக்கம் பிசாசாக தான் செய்ய விரும்புகிறான் மதங்களை பாருங்க அப்போ இன்றைக்கு மதங்கள் என்ன சொல்லி கொடுக்குறாங்க எந்த மதத்தை எடுத்தாலும் சரீரம் சரியில்லை ஆகவே சரீரத்தை நீங்கள் துன்புறுத்துங்க சரீரத்துக்கு உள்ளே இருக்கிற அந்த ஆன்மா தான் முக்கியம் அப்படி தான் சொல்லி கொடுக்குறாங்க அப்போ சரீரத்துக்கு என்ன பண்ணுறாங்க ரொம்ப உபத்திரவங்களை கொடுக்குறது அடிச்சுக்கிறது வெட்டிக்கிறது இங்கே குத்தி இங்கே எடுத்துக்கிறது சதையில தொங்க போட்டுக்கிட்டு டிராக்டரில் ஆடி ஆடி வருவாங்க இதெல்லாம் பிசாசினுடைய காரியங்கள் அப்போ நாம் என்ன செய்ய ஆரம்பிக்கணும் எங்களுடைய சரீரங்களை நாங்கள் மதிக்க ஆரம்பிக்கணும் புதிய ஏற்பாட்டில் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு சூப்பர் வசனம் இருக்குது இதுக்கு தெரியுமா ரோமர் பன்னிரெண்டு ஒன்றை வாசித்து பாருங்க ஆண்டோர் என்ன சொல்கிறாருன்னு சரியாக நமக்கு அதில் வந்து பார்க்கலாம் ஆ அப்படியே சகோதர ஆ ஆண்டவர் என்னத்தை கேட்குறார் எங்ககிட்ட இருந்து சரீரத்தை கேட்குறார் நம்ம என்ன செய்கிறோம் சரீரத்தை மட்டும் கொடுக்காம ஆவி எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இந்த இடத்துல என்ன சொல்கிறீங்க இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை உங்களுடைய சரீரங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும் எப்படி ஜீவபலி ஒரு மிருகத்தை நாம் ஆண்டவருக்கு பலி கொடுத்தோம்னு சொன்னால் அந்த மிருகம் சாகுது ஜீவபலின்னு சொல்லும்போது உயிர் உள்ள ஒரு பலி பலி கொடுத்தாயிடுச்சு ஆனால் அது சாகாது அது எது

சரீரம் கிறிஸ்தவர்கள் சரீரத்துக்கு முக்கிய இடம் கொடுக்குறாங்க இல்லை சரீர ஹரிவிதியிட்ட பலான் சலக்கானண்ணெய் சரீரத்தை ஒழுங்கான முறையில் பார்க்குறதும் இல்லை கவனிக்கிறதும் இல்லை சரீரத்துக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு அவங்க கணக்கெடுக்காமல் இருக்கிறாங்க அதனால்தான் கிறிஸ்தவர்களுக்கு அனாவசியமான வியாதிகளெலாம் வந்துருக்குது சரியா அப்போ இப்போ உங்களுக்கு தெரியுது சரீரம் எங்களுக்கு முக்கியமானது ஆண்டவருக்கு முக்கியமானது ஆவியும் ஆத்மாவும் ஒரு நாளும் முக்கியம் போகாது இந்த மூணுமே முக்கியமானது தான் நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்க போகிறேன் பைபிளில் மாம்சம் மாம்சம் மாம்சம்னு சொல்லுதே மாம்சத்தின் கிரியைகள் மாம்சத்தின் இச்சைகள் அதா இதுதான்ட்டு மாம்சத்துக்கும் ஆவிக்கும் இடையில போராட்டம் அப்படின்னு இது இந்த மாம்சம்னா என்ன ஐம்புலன்கள் மெய் வாய் கண்மூக்கு செவி ஆ மாம்சம்னு பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது சரீரம் இல்லை சரீரமும் ஆத்மாவும் சேரும் போது இதை விளக்கப்படுத்துகிறேன் இப்போ ஆண்டவர் மனுஷனுக்கு ஊதினார் தானே ஊதுனது என்னத்தை ஊதினார் தன்னுடைய ஆவிய ஜீவ சுவாசத்தை ஊதினார் அப்போதானே அவன் ஜீவ ஆத்மாவானான் மனுஷன் பாவம் செய்யும் பொழுது மனுஷனுக்கு என்ன நடந்தது செத்தான் சரியா பாவம் பாவம் செய்தான செத்தான் மனுஷனுடைய ஆவி செத்து போயிடுச்சு சரியா நான் சொல்றது அப்போ ஆண்டவருக்கு முன்னால் பாவம் செய்யும் பொழுது அவன் செத்து போனான்னா என்ன அர்த்தம் அந்த ஆவி அவனுக்குள்ளே செத்து போயிடுச்சு ஆனால் ஆத்மா உயிரோட தானே இருக்குது ஆத்மா சரத்துக்குள்ள இருக்கிறபடினால அவன் உயிரோட இருக்கிறான் ஆனால் உயிரோடு இருந்தாலும் செத்தவன் அதனால தான் பேசியர் பத்திரத்தில் சொல்லியிருக்குது அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மறித்தவர்களாக இருந்த உங்களை உயிர்ப்பித்து இயேசுவோடு கூட அமர்த்தி வைத்திருக்கிறார் இப்போ புரியுதா உங்களுக்கு ரட்சிக்கப்படுறதுக்கு முதல்ல நாம் உயிரோடு இருந்தாலும் செத்து தான் இருந்தோம் இல்லையா புரியுதோ உங்களுக்கு அதனால தான் நாம் மறுபடியும் பிறக்கிறோம் அந்த ஆவியங்களுக்குள்ள மறுபடியும் வரப்படினால இப்போ அந்த இந்த கொஞ்சம் விளங்குதா ஆத்மாவுக்குள்ள மூணு விஷயம் இருக்குது சிந்தை சித்தம் உணர்ச்சி சிந்தை சித்தம் உணர்ச்சி புரியுதா உங்களுக்கு சிந்தையும் சித்தமும் உணர்ச்சியும் சரீரத்தோட சேர்ந்துக்கிறது புரியுதோ உங்களுக்கு அப்போ ஆண்டவர் இல்லாதவனுக்கு சிந்தை இருக்குமா இருக்கும் சித்தம் இருக்குமா இருக்கும் உணர்ச்சி இருக்குமா இருக்கும் ஆனால் அந்த அவ்வளவும் எந்த விதத்தில் வெளிப்படும் சரீரத்திலேருந்து வெளிப்படும் ரச்சிக்கப்படுறதுக்கு முந்தி நமக்குள்ள ஆவி இல்லை தானே அப்போ நாம் எப்படி வாழ்கிறோம் நூற்றுக்கு நூறு வீதம் மாம்சத்தில் வாழ்கிறோம் அப்போ எங்களுடைய உணர்ச்சி என்ன சொல்லுதோ அதுக்கேற்ற மாதிரி உடம்பு வேலை செய்யும் சரீரத்துக்கு தேவையானது உணர்ச்சிகள் செய்யும் அப்போ ஆத்மாவும் சரீரமும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுறாங்க நல்ல ஜொல்லியாக வாழ்கிறாங்க எது ஆத்மாவும் சரீரமும் அப்படி இருக்கும்போது தான் ஒரு நாள் இயேசுவான எங்கள் வாழ்க்கைக்குள்ளே வாரார் ஆவி உயிரடைது அப்போ ஆவி உயிரடைஞ்ச பிறகு இது வித்தியாசமாக அந்த ஆவி வேலை செய்ய போகும் பாவங்கள் எல்லாம் செய்ய விரும்பாது உடனே இவ்வளவு காலம் பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த ஆத்மாவும் சரீரமும் ஒன்றா சேர்ந்து ஒன்றா சேர்ந்த மாம்சம் தானே ஆவியோட போராணும் எங்களுடைய ஆவிக்குரிய போராட்டம் இதுதான் இப்போ விளங்குதா உங்களுக்கு புரியறது கஷ்டமாக இருக்கா லேசாக இருக்குது தானே சரி இப்போ உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு பாடத்தை சொல்லி கொடுக்க போகிறேன் எது இப்போ நேரம் நான் உங்களுக்கு இன்ட்ரடக்ஷன் தான் கொடுத்தேன் இப்போ ஆண்டவர் வந்து மண்ணினால் மனுஷனை உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவனுக்கு ஊதினார் அவனை ஜீவாத்துமான ஆனான்னு வாசிச்சிட்டோம் இப்போ ஆண்டவர் எப்படி என்னவாக மனுஷனை படைத்தார் அது இருக்குது அதிகமாக முதலாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்தில் இப்போ இதை நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன் ஆண்டவர் மனுஷனை உண்டாக்குனது ஆட்சி செய்யும் வண்ணமாக இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் ஆண்டு கொள்கிற அதிகாரத்தை ஆண்டவர் மனுஷனுக்கு கொடுத்தார் அப்படியானால் சிருஷ்டிகளிலேயே உயர்ந்த சிருஷ்டியாக ஆண்டவர் மனுஷனை படைச்சாருங்கிறது உண்மைதானே ஆண்டவர் வேறு எந்த ஒரு சிருஷ்டியையும் படைக்காத ஒரு விதத்தில் இங்கே படைச்சிருக்கார் என்னவா தமது சாயலின் படியும் தமது ரூபத்தின் படியும் இது எங்களுக்கு புரியுதா பதில் இல்லை புரியுதுன்னு நினைக்கிறோம் ஆனால் புரியல இந்த சாயல் ரூபம்னா என்னன்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன் இது ஒழுங்காக புரியாத தான் மனுஷன் நினைக்கிறான் ஆண்டவர் எங்களை அவருடைய சாயலில் படைச்சிருக்கிறபடினால அவருக்கும் கண்ணு வாய் மூக்கெல்லாம் இருக்குதா இருக்கும் அப்படின்ட்டு யோவான் நாலு இருபத்தி நாலில் ஏசு சொல்கிறாரு தேவன் ஆவி ஆகிருக்கிறார் அப்போது ஆவிக்கு சரீரம் இருக்கா இல்லை ஆவிக்கு கண்ணு வாய் மூக்கெல்லாம் இருக்கா இல்லை அப்போது தேவன் இருக்கிறார்னு ஏசு சமாரி ஸ்திரியோட பேசும்போது அங்கே சொல்கிறார் அப்போது அவருடைய சாயலா நாங்கள் உண்டாக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் இந்த சாயல் ரூபம்ங்கிற சொற்கள் தானே எங்களை குழப்பி இருக்குது இப்போ இப்ரேம் மொழியில் தானே பைபிள் எழுதியிருக்குது அப்போ நான் உங்களுக்கு எபிரே மொழியில் அந்த சாயல் தான் என்ன ரூபம் நான் என்னான்னு சொல்லிக் கொடுக்க போகிறேன் அது எங்களுடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக அமைய போகுது அந்த சாயல்ங்கிற சொல் இப்ரேம் மொழியில் செலம் செய்யணும் லானம் லானம்மண்ணா சரியா ஒரு முகம் பார்க்குற கண்ணாடியை நாம் வச்சுக்கிட்டு அதில் நாம் எங்களை காண்றோம் தானே அதுக்குள்ளே தெரிகிற நான் தான் அந்த செலம் புரியுதா ஒரு கண்ணாடி முன்னால் நாம் நின்று பார்க்கும்போது அந்த கண்ணாடிக்குள்ளே எங்களை நமக்கு தெரியுது சரியா அந்த ரூபத்துக்கு பிறகு வருவோம் இப்போ முதலாவது சாயலை பத்தி பார்ப்போம் அப்போ கண்ணாடியை பார்க்கும்போது எப்படி எங்களுக்கு எங்களை தெரியுதோ அந்த மாதிரி ஆண்டவர் மனுஷனை படைத்தார் என்ன அர்த்தம் ஆண்டவர் மனுஷனை பார்க்கும்போது தன்னை காண்கிறார் இப்படி தான் ஆண்டவர் மனுஷனை படைத்தார் ஏன் சிம்பிள் பதில் நமக்கு கண்ணாடி பார்க்கறதுக்கு ஆசையா இல்லையா கண்ணாடி பார்க்க விருப்பம் இல்லாத யாராவது இருக்கிறீங்களா யாராவது கண்ணாடி பார்க்காம இன்னைக்கு வந்தீங்களா ஒரு நாளாவது கண்ணாடி பார்க்காம நீங்கள் இருக்கிறீங்களா ஆ யாராவது உங்களுக்கு சொல்கிறாங்க உங்களோட உடுப்பு அழகுன்னு சொன்னாங்க ஓகே ஆனால் அதை நம்ம போயிட்டு கண்ணாடியில் பார்க்குற வரைக்கும் நிம்மதி இருக்காது ஆமாவா இல்லையா யாராவது சொல்கிறாங்க உங்கள் மூஞ்சியில் ஏதோ பட்டுருக்குதுன்னு அப்பயும் நம்ம போய்ட்டு அதை பார்த்து போயிருச்சா அப்படின்னு கண்டா தான் திருப்தி ஆமாவா இல்லையா இப்போ நாங்கள் நீங்கள் எல்லாரும் அழகு தான் ஆ ஆனால் எங்களை விட அழகானவங்க இல்லையா இல்லையா இப்போ இப்போ நீங்கள் அழகு சரியா நீங்கள் அழகு தானேம்மா ஆ நீங்கள் அழகுனால தானே அவர் கல்யாணம் கட்டி பொண்டாட்டி ஆக்கி வச்சிருக்காரு இல்லைனா ஆனால் உங்களை விட அழகானவங்க இல்லையா இருக்காங்க எங்களை விட அழகானவங்க இருக்கத்தக்கவே எங்களுக்கு கண்ணாடி பார்க்குற ஆசை இருக்குமா இருந்தால் தன்னை விட அழகானவங்களே இல்லாத அந்த ஆண்டவர் ஏன் கண்ணாடி ஒன்று வச்சு தன்னை பார்த்துக்கிற கூடாது அதுக்கு தான் மனுஷனை படைத்தார் அதுதான் பைபிளில் வேற வேற அவசரங்களை சொல்லி தன்னுடைய மகிமைக்காக மனுஷனை உண்டாக்கினார் தனக்காக மனுஷனை உண்டாக்கினார் வேற ஒன்றும் இல்லை அந்த மனுஷனை பார்க்கும்போது தன்னை அவர் கண்டார் கண்ணாடி உள்ளுக்கால என்னையே தெரியுதுங்கிற காரணத்துக்காக கண்ணாடி எந்த விதத்திலும் என்னை போலாகி விடாது சரியா எனக்கு சதம் இருக்கு எலும்பு இருக்கு ரத்தம் இருக்குது நரம்பு இருக்குது எல்லாம் இருக்குது கண்ணாடிக்கு அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது இப்ப என்னைய தொடும் போது உங்களை நீங்க தொட்டு பார்த்துக்கறீங்க அப்படி உள்ள போகும் இல்லையா ஆனா கண்ணாடியை தொட்டா உள்ள போகாது கண்ணாடியோட நீங்க ஒப்பிட்டு பார்க்கும் போது ஒரு ஒற்றுமையாவது ஆண்டவருக்கும் மனுஷனுக்கும் இடையில எந்த விதமான ஒற்றுமையும் கிடையாது எந்த விதத்திலையும் ஆண்டவர் மனுஷனை போலவும் அல்ல மனுஷன் ஆண்டவர் போலவும் அல்ல ஆனால் ஆண்டவர் மனுஷனை பார்க்கும் போது தன்னை கண்டார் கண்ணாடி பேசும் தெரியுமா கண்ணாடி பேசும் ஆனால் அதனுடைய மொழி மௌன மொழி அதனுடைய சப்தம் பயங்கரமாக கேட்கும் காலையிலே எழும்பி முகம் கிஹம் கழுவுறதுக்கு முந்தி கண்ணாடி கிட்ட போயிட்டு பார்த்தா கண்ணாடி உங்களை பயமுறுத்தும் இதோ ஐயோ இதே என்ன இதுதான் நீ அப்படின்னு இல்லை இல்லை உடனே மாத்தணும்னு போய்ட்டு முஞ்செல்லாம் கழுவி வந்து இல்லையா கண்ணாடி பேசும் கண்ணாடி எங்களோட கதைக்கும் மௌன மொழியில் என்னது இல்லை இல்லை இன்னும் கொஞ்சம் தேய் இன்னும் கொஞ்சம் இந்த சைட்ல ஆ இப்போ அடுத்த பக்கத்துக்கு கொண்டு போ ஆ இந்த எடு வை கையால் தட்டு இல்லை 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 தண்ணி கொஞ்சம் போடு ஆ சரி சில பொம்பளைகளுக்கு கண்ணாடி சொல்லும் ஆண்டவர் படைச்சது சரியில்லை இல்லை போட்டுருன்னு வலிச்சு போட்ட பிறகு கண்ணாடி சொல்லும் பென்சிலேடு இப்போ கீறு இப்படி இல்லை 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 இதால் கொண்டு சரியா கண்ணாடி சொல்லணும் உன்னுடைய உதடு கருப்பு கூடு கண்ணாடி சொல்றது தான் செய்வாங்க இப்படி செய் ஃப்ளைட்டில் இப்போ இறங்க போகிறாங்க எடுத்துன்னு பண்ணிக்கிட்டு இருக்கோம் கண்ணாடிய இந்த விசேஷமாக பொம்பளைகள் இருக்காங்க தானே புருஷனுக்கோ கருத்தருக்கோ கீழ்புடிகிறதை விட கண்ணாடிக்கு கீழ்ப்பிடிவாங்க ஆமாவா இல்லையா சரியா கண்ணாடி பொண்ணுக்கு அழகாக அடுத்திட்டு வந்து போது அந்த கண்ணாடி சொல்லும் உன்னுடைய ஸ்கர்ட்டுக்கு இந்த பிளவுஸ் பொருத்தம் இல்லை மாற்று புருஷனே சொன்னாலும் இல்லடி பரவாயில்ல இதுன்னு ஆஹா கண்ணாடி சொல்றது தான் கேட்போம் ஆனால் ஆண்டவர் மனுஷன் முன்னால் நின்று தன்னை பார்க்கும்போது இப்படியெல்லாம் ஒன்றுமே அவர் காண மாட்டார் ஏன்னா அவருக்குள்ள எந்த விதமான குறையும் இல்லை கண்ணாடிக்கு இன்னும் ஒரு திறமை இருக்குது எங்களை புகழ்கிற தன்மை கண்ணாடிக்கு இருக்குது சரியா அந்த கண்ணாடினுடைய மௌன துதி மௌன புகழ் உங்களுக்கு கேட்குமா இல்லையா நீங்கள் போய் போது சரி அழகான ஷே அழகான ட்ரௌசர் நீ அழகா முகம்லாம் கழுவிருக்க கணக்காக ஷேவ் பண்ணியிருக்கிற கணக்கா மீசாயெல்லாம் ட்ரீம் பண்ணியிருக்கா தலையா கணக்காக இருக்க இப்படி கண்ணாடி பேசுறது உங்களுக்கு கேட்குதா இல்லையா அந்த மௌன மொழி கேட்குதா இல்லையா சொல்லுங்கள் கேட்குதா இல்லையா இது மாத்திரம்தான் தேவனுக்கு கிடைச்சது மனுஷன் மூலம் ஏன் தெரியுமா எப்பெல்லாம் ஆண்டவர் மனுஷனுக்கு முன்னாக நிக்கிறாரோ தன்னை அவர் காணும் போது அவரை குறிச்சு அந்த மனுஷனுடைய அந்த கண்ணாடி மூலம் துதி புகழ் வருது அதனால தான் பைபிள் சொல்லி இருக்குது கர்த்தர் மனுஷனை எதுக்காக படைச்சார் தன்னுடைய புகழுக்காக தன்னுடைய துதிக்காக ஓகேயா எவ்வளவு முக்கியமா ஆண்டவர் மனுஷனை படைச்சார் இப்ப உங்களுக்கு புரியுதா யாராவது வந்து நெல் கருங்களேன் என்னோட ஆ தம்பி வரீங்களா ஆ தான் உங்களுக்கு விளக்கப்படுத்தப்படுறேன் இதுதான் என்னுடைய கண்ணாடி கண்ணாடி எனக்கு நேரம் இருந்தால் தான் நான் கண்ணாடியை பார்க்கும்போது என்னையே தெரியும் ஆமாவா இல்லையா இந்த கண்ணாடியை டேமேஜ் பண்ணாமல் சரியா ஆனால் நான் கண்ணாடியை பார்த்து என்னைய பார்க்க முடியாமல் பண்ணுறதுக்கு ரெண்டில் ஒன்று செய்யணும் ஒன்று என்னையை இப்படி திருப்பணும் அல்லது கண்ணாடியை இப்படி திருப்பணும் தேவனை திருப்புறதுக்கு யாருக்காவது முடியுமா முடியாது பிசாசுக்கு தேவைப்பட்டது மனுஷன் மூலமாக ஆண்டவருக்கு போகிற துதி நிறுத்தப்பட அதனால பிசாசு என்ன செஞ்சான் வந்து கண்ணாடியை திருப்பி விட்டான் ஆண்டவர் சொன்னார் மனுஷனை பார்த்து நீ என்னத்த வேணும்னாலும் சாப்பிடற ஆசா எல்லாம் அனுபவி ஆனால் அந்த தோட்டத்தின் நடுவில் இருக்கிற மரத்தில் வந்து மாத்திரம் நீ சாப்பிடக்கூடாது ஆண்டவர் அந்த மரத்தில் இருந்து சாப்பிட வேணான்னு சொன்னது வந்து அந்த மரம் சரி இல்லை அதில் கா பழத்தில் புழு இருக்குது அதுக்காக இல்லை மனுஷனுடைய தெரிவு செய்கிற அந்த ஆற்றலை பயன்படுத்துறதுக்காக திரும்புங்கிற மசோ இப்போ நீங்கள் கேமராவோ பாருங்கள் இப்போ ஆண்டவர் வந்து மனுஷனை பார்க்கும்போது மனுஷன் அந்த மரத்தை நோக்கி திரும்பிட்டான் சரியா இப்போ ஆண்டவர் கண்ணாடியை பார்க்கும்போது தன்னை தெரியுதா இல்லை ஆனால் எது தெரியுது கண்ணாடி உள்ளுக்கால் என்ன தெரியுது மரம் கண்ணாடிய நீங்கள் ஒரு பக்கத்துக்கு திருப்பிட்டீங்கன்னா அப்புறம் நீங்கள் நின்றுக்கிட்டு பார்த்தீங்கன்னா கண்ணாடி எந்த பக்கம் பார்த்துக்கிட்டு இருக்கோ அங்கே இருக்கிறது தான் உங்களுக்கு தெரியும் ஆமாவா இல்லையா இதுக்கு தான் பேர் என்னது பாவம் மனுஷன் தேவனுடைய சாயலை இழந்து போன விதத்தை கண்டுபிடிச்சிங்களா இப்போ ரொம்ப சிம்பிள் சில நேரம் எங்களுக்கு இந்த சிம்பிளான விஷயம் விளங்காது நம்ம சாயல் ரூபம்னு போட்டு குழப்பிக்கிறோம் அது எப்படி சாயலை இழந்தாங்க எப்படின்னு தடுமாறிக்கிட்டு செலங்கிறனுடைய அர்த்தம் இருந்தான் இப்ப கண்ணாடியினுடைய அந்த பெருமதி இருக்குது ஆனால் கண்ணாடியை திருப்பிட்டோம்னா அதனுடைய பிரயோஜனம் எங்களுக்கு இல்லை கண்ணாடியை வீட்டில் செவத்து பக்கம் திருப்பி வச்சுக்கிட்டு வச்சிருக்கிறதுல என்ன அர்த்தம் இருக்கு அது நமக்கு பிரயோஜனமாக இருக்கணும் மனுஷனை படைச்ச அந்த நோக்கமே இல்லாமல் போயிடுச்சு அவன் அந்த பக்கம் திரும்பிட்டான் ஆண்டவர் அவனை விட்டு விலகிட்டார் இப்போ புரியுதா மதங்கள்னு சொல்றது என்ன தெரியுமா இந்த கண்ணாடிய கழுவுறது அப்போ மதங்கள் என்ன செய்யுது அந்த கண்ணாடியை சுத்தப்படுத்துது கழுவுது போடுது எல்லாம் பண்ணுது அழகான ஃப்ரேம் போடுது தங்க ஃப்ரேம் எல்லாம் போட்டு சரியா ஆனா எந்த மதத்தாலையும் செய்ய முடியாத ஒரு வேலை இருக்குது என்னது இதை இங்கிட்டு திருப்ப முடியாம இருக்கு நீ பாவம் பண்ணாத கொலை பண்ணாத ஆஹ் பஞ்சமா பாதகங்கள் பொய் கழுவு கல் காமம் சூது செய்யாதே எந்த மதத்தாலே முடியாது சரி பக்கத்துக்கு திருப்புறதுக்கு ஆண்டவராகிய இயேசு வந்து சிலுவையில் மறிச்சார் இப்போ அவர் சொல்றாரு எனக்கிட்டவா நான் உடனே திருப்புறேன் மேங்குளாங்கிட்ட வர்றேன் திருப்பக்கூடிய ஒரே நபர் யார் இதுக்கு தான் பைபிள் என்ன தெரியுமா சொல்லுது ரட்சிக்கப்படும் பொழுது ஒருத்தனுக்கு என்ன நடக்குதான் மனம் திரும்புதல் மனம் திரும்பி ஞானஸ்தானத்துக்கு போது என்ன பண்ண சொல்லியிருக்குது மனம் திரும்பு திரும்பு ராசா திரும்பினோன்னா தண்ணிக்குள்ளே போட்டு எடுப்போம் இந்த ரட்சிக்கப்படும் போது ஒரு 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 பாவ மன்னிப்பு ஜெபம் சொன்னீங்க தானே தானேத்தவர்களா மாறுறது ரொம்ப லேசு அப்படி வாழ்கிறது தான் கஷ்டம் எப்படி நீங்கள் கிறிஸ்தவர்களாக மாறினீங்க விதாவே நான் பாவி என்பதனை ஏற்றுக்கொள்கிறேன் ஆண்டராக இயேசு என்ன செய்கிறார் அந்த நபரை உங்களை திருப்புறார் சரியா அதுதான் பாவ மன்னிப்பு அப்படி மனம் திரும்பின பிறகு ஏசு உங்களை பார்க்கும்போது யாரை காண்றார் தன்னை காண்றார் ஆமா இப்ப கண்ணாடியை பார்க்கும்போது கண்ணாடி உள்ளுக்கு இருக்கிறது நான் தான் ஆனால் நான் இல்லை சரிதானே ஐயோ என்னப்பா ஏதாவது சொல்லுங்களே ஆமா இல்லை நான் ரொம்ப எக்ஸைட்டடா பேசிக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு இது புரியுதோ உங்களுக்கு கண்ணாடி உள்ளுக்கு நான் பார்க்கும்போது என்னைய தெரியுது ஆனாலும் அது நான் இல்லை ஆனால் நான் தான் நீங்க இயேசுவா இல்லை ஆனாலும் ஆமா ஆமா ஆனாலும் இல்லை நீங்க அவர் பார்க்கும்போது அவரை தான் அவருக்கு தெரியுது அதுக்கு தான் உங்களுக்கு உள்ள கிறிஸ்து கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கிறாருன்னு சொல்றது தானே இதுதான் அவர் உங்களை பார்க்கும் போது தன்னை காண்கிறார் ரட்சிக்கப்பட்ட நொடியிலிருந்து நாம அவருக்கு ஒரு துதி ஆகிட்டோம் நாம அந்த துதியை செலுத்துறோமோ இல்லையோ துதி செலுத்தணும் அது வேற நாம துதிக்கிறோமோ இல்லையோ சும்மாவே நாம அவருக்கு ஒரு துதி ஆகிட்டோம் புரியுது உங்களுக்கு அந்த கண்ணாடியை பாவிக்காமலேயே விட்டா என்ன நடக்கும் இந்த கருப்பு கருப்பாக டொட்டொட்டா ஒரு தானே ஒரு விதமாக கரல் பிடிக்கும் ஊத்தப்படியும் அப்புறம் தண்ணி போட்டு கழுவுனா சரி வராது இயேசுக்கிட்ட இருக்குது ஒரு சூப்பர் ஐட்டம் தின்னர் மாதிரி ஒன்று என்ன தெரியுமா இயேசுவின் ரத்தம் அதால் ஃபுல்லாக கழுவிட்டாருன்னு சொன்னால் பாவங்கள சுத்திகரிக்கப்பட்டு விட்டோம் ஒண்டர்ஃபுல் அண்ணில் வந்து பிசாசுக்கு உங்களை காட்டக்கூடாது ஏன் தெரியுமா இவ்வளோ காலம் அடுத்த பக்கம் திரும்பியிருந்தான் இப்போ சரி பக்கம் திரும்பிட்டான் ஏதேன் தோட்டத்தில் அவனடைந்த வெற்றி உங்களில் அவனுக்கு தோல்வியாய் வந்து விட்டது நாங்கள் வந்து தானே பேசுவோம் நமக்கு தானே மௌன மொழி அவர் ரச்சிக்கப்படும் பொழுது பிசாசுக்கு என்ன செஞ்சிட்டோம் அவனை அவமானப்படுது பிசாசு நாம் திரும்பிட்டான் இப்போ விளங்குதா உங்களுக்கு அந்த திரும்ப ஆண்டவர் உங்களுக்கு அந்த இழந்து போன சாயெல்லாம் பெற்றுக் கொடுத்துட்டார் ரச்சிக்கப்பட்டிருக்கிறீங்க தானே நீங்க அத்தனை பேரும் இப்ப திரும்பி இருக்கிறீங்க இயேசு பக்கம் பிசாசு பார்ப்பவங்களை திரும்ப திருப்புறதுக்கு ஏன்னு சொன்ன அவனுக்கு பிடிக்காத ஒரு வேலையை நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்க இந்த உலகத்தின் மனுஷன் சிருஷ்டிக்கப்பட்ட நோக்கத்தை நிறைவேற்ற தொடங்கிட்டீங்க நீங்க பாருங்க எவ்வளவு பெரிய விஷயம் இந்த ரட்சிப்பு ஏதோ ரச்சிக்கப்பட்டோம் பல்ல கடைசிக்கிட்ட ஒரு மாதிரி வண்டியை ஓட்டிட்டோம்னு சொன்னால் அப்படியே கடைசியில் போய் நித்திய ஜீவனுக்குள்ளே போக கிடச்சா போதும் சாமி இல்லை அதை விட உங்களுக்கே புரியாத ஒரு பெரிய ஒரு ஊழியம் நீங்கள் ஆண்டவருக்கு செஞ்சு கொண்டிருக்கிறீங்க அது என்ன ஊழியம் தெரியுமா துதி ஊழியம் அவருக்கு அவரையே காட்டிக்கிட்டு இருக்கிறீங்க நீங்கள் நீங்கள் சுத்திகரிக்கப்பட்ட கழுவப்பட்ட சரியான பக்கத்துக்கு திருப்பப்பட்ட ஒரு கண்ணாடியாக இருக்கிறீங்க அவன் இப்போ இதுதான் சாயல் சிலம் ரூபம் இருக்குது அதே என்னது டெமுட் டெமுட் டேனா மூணு ஹட்டன்னா டெமுட் என்ன தெரியுமா இப்போ என்னுடைய ஒரு புகைப்படம் இருக்குதுன்னு வைங்களே அதுதான் டெமுட் ஆண்டவர் மனுஷனை எப்படி படைச்சார் தன்னைத்தான் பார்த்து கொள்ளக்கூடிய கண்ணாடியா மாத்திரமல்ல யார் அவனை பார்த்தாலும் ஆண்டவரை தெரியக்கூடிய விதத்தில் இப்போ இது யார் அதோ அவர் ஆமாம் ஆனால் இல்லை பேப்பரும் இங்கும் அவர் பேப்பரா

இப்ப நீங்க நீங்க தான் கிறிஸ்து நீங்களா கிறிஸ்து இல்ல ஆனாலும் கிறிஸ்துவை கிறிஸ்துவ எங்கால பார்க்க போகுது உங்க மூலமா தான் ஒரு புகைப்படத்துக்கு இன்னைக்கு இருக்கிற வல்லம் உங்களுக்கு தெரியுமா சில பேர் கல்யாணமே கட்டுறது அந்த ஆளை இதுல பாத்து ஐயோ அம்மா எனக்கு என்னமே இது கல்யாணம் கட்ட பிடிச்சிருக்கா இல்லையா நிறைய பெண்கள் அந்த பேப்பர் துண்டை பார்த்துட்டு ஐயோ சொல்றது உங்களுக்கு புரியுதா இது இல்லை யோகான் ஆனா இதுதான் யோகா யோகான நேரடியா காண முடியாதவர்களுக்கு யோகான காட்டக்கூடிய வழி இதுதான் இன்னைக்கு உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு இயேசுவை நேரடியா பார்த்துக்கிற முடியாது ஆகவே அவங்க இயேசுவை காண போறது உங்க மூலமா அப்ப நீங்க தான் இயேசுவா ஆமா நீங்க தான் இயேசு ஆனால் நீங்கள் அந்த புகைப்படம் எப்படி இது வந்துச்சு இழந்து போன ரூபம் டெமுட் ஆண்டவர் கொடுத்து விட்டார் சரியா பாருங்கள் இந்த தலைமுடியிலேருந்து எல்லாமே விளங்குதா அதே மாதிரி இதுதான் அந்த ரூபம் விளங்குதா அப்போ உங்களை பார்க்கும்போது அந்த இயேசுனுடைய அன்பு இயேசுனுடைய வல்லமை இயேசுனுடைய கிருபை விளங்குதா உங்களுக்கு அப்போ பிசாசு உங்களை பார்க்கும்போது அரண்டு போவான் உங்களை பார்க்கும்போது பிசாசுக்கு தெரியிறது யார் இயேசு இந்த பேப்பருக்கு பாட் போட முடியாது ஏன் இது பழுதாகுனா கிழிச்சி வீசிட்டு வேற ஃபோட்டோவை எடுக்கலாம் இந்த பேப்பராகிய நாம் புகைப்படமாகிய நாம் ஆண்டவருக்கு நன்றி உடவங்களாக இருக்கணும் இயேசுவை காண்பிக்கிறதுக்கு ஆண்டவர் எங்களை என்று சொல்லி இதுதான் ரச்சிக்கப்பட்டவர்கள் மற்றையும் அஞ்சு பதினாலில் இயேசு அழகான ஒரு கதைன்னு சொல்கிறார் நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள் இயேசு யோவான் பதினாலில் சொல்கிறாரு நானே உலகத்தின் ஒளியாயிருக்கேன் இப்போ மற்றேயில் சொல்கிறாரு நீங்கள் பூமிக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள் யோகானில் சொல்கிறாரு நான் தான் ஒளியாக இருக்கிறேன் இப்போ பிரச்சனை என்ன தெரியுமா அவர் ஒளியா நீங்கள் ஒளியா இப்போ நான் உங்களுக்கு எவ்வளே மொழியில் சொல்லிக் கொடுத்தேன் தானே செலம் டெமோட் தமிழில் புரிஞ்சிருக்காது தானே சாயல் ரூபம்னா தமிழில் புரியாது தானே இந்த வெளிச்சத்தை குறித்தும் உங்களுக்கு க்ரீக்கில் நான் ரெண்டு சொற்கள் தரேன் ஏசு சொல்கிறார் தானே நானே உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறேன்னு அந்த இடத்துல அவர் பயன்படுத்தின சொல் சோலார் அப்படின்னா சூரிய வெளிச்சம் மாதிரி ஒன்று தன்னிலே தானே இருக்கிற வெளிச்சம் ஆ இயேசுக்கு இருக்கிற வெளிச்சம் எங்கால கிடைச்சிருக்குது இயேசுக்கு அவருடையவே வெளிச்சம் சரிதானே மற்றையும் அஞ்சு பதினாலுல இயேசு சொல்றாரு தானே நீங்கள் பூமிக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள்னு அது வந்து என்ன சொல் தெரியுமா லூனார் அப்படிங்கிற சொல் லூனார்னா என்ன ஒளி தெரியுமா சந்திர ஒளி சந்திரனுக்கு சுய ஒளி இல்லை சூரிய வெளிச்சத்தை தான் வாங்கிக்கிட்டு உலகத்துக்கு பிரதிபலிக்குது பிரதிபலிக்கிற ஒளி புரியுதா உங்களுக்கு சூரியன் அஸ்தமிச்சு முடிஞ்சிருச்சு உலகத்துக்கு சூரியன் தெரியாது ஆனால் மேலே இருக்கிற சந்திரனுக்கு சூரியன் தெரியுது சூரிய வெளிச்சத்தை வாங்கிக்கிட்டு இருட்டில் இருக்கிற உலகத்துக்கு சூரிய வெளிச்சத்தை பிரதிபலிக்குது சந்திரன் கிறிஸ்தவனுடைய சாட்சிங்கிறது அதுதான் உலகத்துக்கு நீதியின் சூரியனாகிய இயேசுவை பார்க்க முடியலை ஏன்னா உலகம் பாவ அந்தகாரத்துக்குள்ளே இருக்குது ஆனால் பாவ அந்தகாரத்துலேருந்து மீட்கப்பட்டு மேலே வந்திருக்கிற நாம நீதியின் சூரியனாகிய இயேசுவை காண்றோம் அவருடைய வெளிச்சத்தை எங்கள் மேலே பட வச்சு அதை இந்த பாவ உலகத்துக்கு பிரதிபலிக்கிறோம் இதை நம்ம சாட்சியாக வாழ்றது மிளகுதா அப்போ அந்த டெமுட்டுங்கிறதையும் அந்த சுய ரூபத்தையும் ஆண்டவராகிய இயேசு இரத்தத்தால் கழுவி அழகா இப்போ ஒரு புகைப்படமாக்கி வச்சிருக்கிறார் ரட்சிப்பின் மூலமாக எங்களுக்கு எவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதம் கிடைச்சிருக்குன்னு நமக்கு இப்போ தெரியுது ஆண்டவர் எப்படி எங்களை படைத்தார் ஆவி ஆத்மா சரீரம் பாவம் செய்யும் போது மனுஷனுக்கு என்ன நடந்தது சிப்பின் போது எங்களுக்கு என்ன நடந்தது அப்போ இப்போ எங்களுக்குள்ளே இயேசு இருக்கிறார் இயேசு எங்களை காணும் போதே அவருக்கு அது மகிமையாக இருக்குது நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருப்பது சும்மா ஒரு மதத்துக்கு வந்தது அல்ல ஒரு பெரிய ஒரு விஷயம் சரிதானே ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னா கேள்வி இப்போ நான் சொல்லி கொடுத்த எல்லோருக்கும் புரிஞ்சுதான் எங்களுடைய சரீரங்களை குறித்து எங்களுக்கு ஒரு திருப்தி இல்லாமல் பண்ணிடுவோம் எங்களுடைய சரீரத்தை குறித்து ஒரு திருப்தி இல்லாத தன்மையை விசாசு கொடுக்க பார்க்குறான் கருத்தை வெள்ளையாக விருப்பம் வெள்ளை ஆக்களுக்கு கருப்பாகிறதுக்கு விருப்பம் உயரமான ஆக்களுக்கு உயரமாக இருக்கிறவனுக்கு ஆகலை கட்டை ஆக்களுக்கு கட்டையாக இருக்கிறவனுக்கு அவலை இப்போ இந்த பிரதர் வந்து ஒரு கேள்வி கேட்கிறார் மண்ணில் தானே ஆண்டவர் மனுஷனுடைய சரீரத்தை உண்டாக்குனார் இப்போ இப்போ நான் சொல்லிட்டேன் தானே மண்ணில் சரீரத்தை உயிர் தெளிப்ப போகிறார் ஆண்டவர் அப்படின்ட்டு அப்போ மண்ணானது தான் வந்த அந்த மண்ணுக்கும் சரீரமானது தான் எடுக்கப்பட்ட மண்ணுக்கும் ஆவியானது தான் கொடுக்கப்பட்ட தேவனிடத்துக்கும் போகிறதுன்னு இருக்குது அது வந்து பிரசங்கி புத்தகத்தில் இருக்குது பிரசங்கி புத்தகம் வந்து ஒரு கவிதை யோபு சங்கீதம் நீதிமொழிகள் பிரசங்கி உன்னத பாட்டுங்கிற அஞ்சு புத்தகங்கள் என்னது கவிதை கவிதையாக பேசுகிறத இறையலாக எடுக்க முடியாது இப்போ உவமையை அப்படியே நாம் ஒரு சத்தியமாக எடுக்க முடியாது ஆனால் உவமையின் மூலமாக சத்தியத்தை புரிஞ்சு கொள்ளலாம் அதே போல கவிதை ஒரு விஷயத்தை அழகாக்கி காட்டுமே ஒழிய அந்த கவிதையில் சொல்லப்படுறது அப்படியே உண்மை அல்ல தன் குஞ்சுகளை பராமரிப்பது போல் சேர்ப்பது போல ஆண்டவர் பண்றார் அப்போ ஆண்டவருக்கு கோழி மாதிரி இருக்கா கவிதையாக தேவ தூதர்களை வியாக்கியான இருக்குது என்னது அவர்களுடைய செட்டைகள் விரிந்திருந்தன அந்த செட்டைகளில் கண் இருந்தது இப்போ கவிதையாக சொல்லப்பட்டிருக்குது தேவதற்கு சிறகு இருக்குது அந்த சிறகுல கண் இருக்குன்னு இப்போ யோசிச்சு பாருங்க பார்ப்போம் கயல் விழின்னு சொல்றோம் கயல்னா மீன் யோசிச்சு பாருங்க ஒரு பொம்பளோட கண் வந்து மீன் மாதிரி இருந்தால் எவ்வளவு கோரமாக பயங்கரமாக இருக்கும் இதழ்கள் மாதுளம் பழம் போல இருக்கும் மாதுளம் பழத்தில் சைஸை பாருங்க அப்போ பொம்பளோட உதடு மாதுளம் பழம் மாதிரி மாறிஞ்சா அவளுக்கு ஆபரேஷன் பண்ணணும் ஏன்னா வியாதி சாலமன் தான் பிரசங்க புத்தகத்தை எழுதினார் அப்போ அந்த மனுஷனுடைய முடிவை கவிதையாக அவர் பேசும்போது சரீரம் புதைக்கத்தானே போகிறாங்க மண்ணுக்கு தானே போ அப்போ அப்போ எரிக்கிறவன்ட மண்ணாகுது இல்லையே சாம்பல் தானே ஆகுது அப்போது பிரசங்கி புத்தகத்தில் ஒரு கவிதையாக தான் சொல்லப்பட்டிருக்குது அந்த மனுஷனுடைய முடிவு பைபிள் சொல்லுது கர்த்தருக்குள்ளே அடைந்தவர்களுடைய சரீரங்கள் எரிச்சு சாம்பலானா என்ன புதைச்சி உக்கிப்போனா என்ன ஆண்டவர் உயிரோடு எழுப்பி தசுரோ புத்தகத்தில் சொல்லியிருக்குது அவங்கள ஆண்டவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்வார்